ஹாய் விவோஸ், ஒரே நாடு ஒரே தேர்தல் முறையை ரத்து செய்த நீதிமன்றம் மன்னிப்பு கேட்ட மோடி. அதாவது பாஜக ஆட்சிக்கு வந்ததில் இருந்தே ஜனநாயகத்துக்கு விரோதமாக பல்வேறு திட்டங்களை அமல்படுத்தி வருகின்றது. அந்த வகையில் தற்பொழுது நாட்டின் கூட்டாட்சியை சிதைக்கும் வகையில் ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை கொண்டு வருவதில் வெகு மும்முரமாக இருந்து வருகின்றது. இந்த முறை நடைமுறைக்கு வந்தால் நாட்டில் இருந்த அனைத்து சட்டமன்றங்களும் கலைக்கப்படும். நாடாளுமன்ற தேர்தலோடு சட்டமன்ற தேர்தலும் நடத்தப்படும். அதேபோல் ஒன்றே அரசு கலைக்கப்பட்டாலோ அல்லது அது பெரும்பான்மை இழந்தாலோ அப்பொழுது நாடு முழுவதும் உள்ள சட்டமன்றங்கள் கலைக்கப்படும் நிலை நிலவுகின்றது. இதன் காரணமாக இதற்கு எதிர்க்கட்சிகளும் அரசியல் விமர்சகர்களும் பொதுமக்களும் கடும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். இதனிடையே ஒரே நாடு ஒரே தேர்தல் குறித்து ஆய்வு நடத்த முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தலைமையில் குழு அமைக்க ஒன்றே அரசு உத்தரவிட்டுள்ளது. பாஜக தரப்பில் தேர்தல் செலவை குறைப்பதற்காக இந்த நடைமுறை கொண்டு வருகின்றோம் என கூறினாலும் ஒரே நாடு ஒரே தேர்தல் முறையை செயல்படுத்தினால் அதிக செலவு ஏற்படும் என தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இது குறித்து கடந்த 2015 தேர்தல் ஆணையம் தரப்பில் சமர்ப்பிக்கப்பட்ட அறிக்கையில் இந்த திட்டம் நடைமுறைக்கு வந்தால் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் விவிபேட் ஆகியவற்றின் தேவை அதிகரிக்கும். இதனால் இவற்றை வாங்குவதற்கு மட்டும் 9 கோடிக்கு மேல் செலவாகும் என்று கூறப்பட்டுள்ளது. மேலும் இந்த இயந்திரங்களின் ஆயுட்காலம் 15 ஆண்டுகள் மட்டும் என்பதால் அடுத்த 15 ஆண்டுகளுக்கு பின்னர் மீண்டும் வாங்க இதைவிட செலவுகள் அதிகரிக்கும். மேலும் இவற்றை பாதுகாக்க கூடுதல் இடவசதி மற்றும் பாதுகாவலர்கள் தேவைப்படுவார்கள் என்றும் இதற்கு செலவுகள் அதிகரிக்கும் என்றும் கூறப்பட்டுள்ளது. அதேபோல் ஒரு நாடு முழுவதும் நாடாளுமன்றம் மற்றும் சட்டமன்றங்களுக்கு ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்தினால் அதிக அளவிலான தேர்தல் பணியாளர்கள் பாதுகாப்பு படையினர் காவல்துறையினர் தேவைப்படுவார்கள் என்றும் இதனால் பல்வேறு சிக்கல்கள் ஏற்படலாம் என்றும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. இந்த முறையை நடைமுறைப்படுத்தினால் இன்னும் பல சிக்கல்கள் வரும் என்பதால் தற்பொழுது உச்சநீதிமன்றம் இந்த நடைமுறை பயன்படுத்தக்கூடாது என்று உச்சநீதிமன்றமே நிராகரித்து உள்ளதாக தகவல்கள் வெளிவந்துள்ளது. ஓகே விவோஸ், இது பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறந்துடாமல் கம்பாக்ஸ் கம் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.